வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். எப்படி பணத்தை சேமிப்பது? மூணு விஷயம் நீங்கள் பண்ணணும். வருமானத்தை அதிகரிக்கணும், ரெண்டாவது தேவையற்ற செலவுகளை குறைக்கணும், மூணாவது முதலீடு செய்யணும். இந்த மூணு விஷயத்தில் ரெண்டாவது விஷயம் அது ரொம்ப முக்கியம், தேவையற்ற செலவுகளை குறைப்பது. ஏன்னா இதை நீங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா நீங்கள் அதிக பணம் சம்பாதித்தாலும் கூட எந்த பயனும் இல்லை, உங்களால் பணத்தை சேமிக்கவே முடியாது. ஏன்னா தேவையற்ற செலவுகளால் அது குறைந்து கொண்டே போகும். எனவே தேவையற்ற செலவுகளை குறைப்பது மிக முக்கியமான விஷயம். செலவு செய்யும்போது எந்த செலவாக இருந்தாலும் மூணு கேள்வியை உங்ககிட்ட கேளுங்க. முதலாவது கேள்வி, இந்த செலவு வாழ்க்கைக்கு மிக அவசியமா அப்படின்ற கேள்வியை கேளுங்க. இல்லைன்னா அந்த செலவை நீங்கள் செய்ய வேண்டாம். இரண்டாவது கேள்வி என்னென்னா, இந்த செலவை நான் செய்யலைனா என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமா? இல்லை என்றால் அந்த செலவை நீங்கள் செய்ய வேண்டாம். மூன்றாவது கேள்வி என்னென்னா, இது வெறுமையில் தோன்றுகிற ஒரு சிந்தனையா? அதாவது ஒரு எம்டினஸ் உங்களுக்குள்ளே இருக்கும், சில நேரங்களில் அது வரும், ஒரு போர் அடிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், அல்லது ஒரு வெறுமை உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போ திடீர்னு ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டுக்கு போகிறீங்க, ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க, அந்த வெறுமை உணர்வை ஏதாவது உள்ளே போட்டு ஃபில் பண்ண பார்க்குறீங்க. எனவே இந்த செலவு அந்த வெறுமை உணர்வால் ஏற்படுகின்ற செலவா அப்படின்னு பாருங்கள். ஆமாம் அப்படின்னா அந்த செலவை நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த மூணு கேள்வியை உங்ககிட்டயே நீங்கள் கேளுங்கள். எந்த வித செலவாக இருந்தாலும் இதை நீங்கள் கேளுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். என்னோட பார்வையில் எது தேவையற்ற செலவுகள் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள், நிச்சயமாக நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குங்க. முதலாவது என்ன அப்படின்னா, இப்போ என்னோட குடும்பம் ஓட்டலில் சாப்பிட்றதே கிடையாதுங்க, அது ஒரு தேவையற்ற செலவு, அதை நாங்கள் செய்வது கிடையாது. இது சாத்தியப்படணும் அப்படின்னா குடும்பத்தில் ஒருத்தரே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது சாத்தியப்படாது. ஒரு அலுப்பு ஏற்படும், ஒரு சலிப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர் சமைக்கணும். அப்படி இருந்தால் தான் இதை உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதாவது ஓட்டலில் சாப்பிடாமல் இருக்க முடியும். ரெண்டாவது, பியூட்டி பார்லர் போவது கிடையாது, மேக்கப் கிடையாது. அடுத்தது, சினிமா பார்க்கின்ற பழக்கம் கிடையாது, தியேட்டர் போகிறது கிடையாது, அந்த செலவும் கிடையாது. அடுத்தது, கார் கிடையாது, காருக்கு பெட்ரோல் போடுறதும் மெயின்டெனன்ஸு அது இது ரிப்பரேஷன் இது போன்ற எந்த செலவுகளும் கிடையாது. ஆஃபீஸு ஒரு 30 நிமிடம் நடந்து போனால் வந்துடும், அதனால் பஸ்ஸு ட்ரெயின் அந்த டிக்கெட் செலவுகளும் கிடையாது. அடுத்தது, இப்போ தேவையில்லாமல் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிறது கிடையாது, இருக்கிற ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போகாத வரைக்கும் புது ட்ரெஸ்ஸு வாங்குவதே கிடையாது. அடுத்தது, இப்போ இந்த கூல் ட்ரிங்க்ஸு கொக்கோ கோலாவோ ஃபேண்டாவோ இல்லை ஃப்ரூட் ட்ரிங்க்ஸோ இது போன்ற விஷயங்களை குடிக்கிறது கிடையாது, சிகரெட்டு இல்லை மது இது போன்ற பழக்கங்களும் கிடையாது, நொறுக்கு தீனிகள் சாப்பிட்ற பழக்கமும் கிடையாது, காஃபி டீ குடிக்கிற பழக்கமும் கிடையாது. ஸோ இது மூலமாக நாங்கள் பல தேவையற்ற செலவுகளை எங்களால் தவிர்க்க முடியுதுங்க. இதுபோல் நீங்களும் ஒரு லிஸ்ட் எடுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது தவிர்க்கின்றீர்களா அப்படின்னு பாருங்கள். இனிமே நீங்கள் தவிர்க்க போகின்ற செலவுகள் என்ன அப்படின்றதையும் எழுதி வைங்க, ஒரு புரிதல் ஏற்படும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செலவையும் நீங்கள் எழுதி வைக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். 2011 நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் எழுதி வைக்கிறேன், ஒவ்வொரு செலவையும் எழுதி வைத்து கொண்டிருக்கின்றேன். 2011 ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ வரவு இருக்கின்றது அப்படின்றத என்னால் பார்க்க முடியும். அதுபோல் நீங்களும் எழுதி வைங்க, ஒரு நோட்லேயோ இல்லை இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லேயோ எக்ஸல்லையோ நீங்கள் எழுதி வைங்க. இப்போ நான் எழுதும்போது கேட்டகரி வைஸ் எழுதுவேன், அதாவது சாப்பாட்டு செலவு அதெல்லாம் என்னென்ன, இப்போ சில சாஃப்ட்வேர்லாம் நாங்கள் வாங்குகிறோம் அதோட செலவு என்ன, அது தனி கேட்டகரியில் இருக்கும். இல்லை நம்ம புக்ஸ்லாம் வாங்குகிறோம், பசங்களோட புக்கு இல்லை எனக்கு தேவையான புக்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அது தனி கேட்டகரியில் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனி கேட்டகரியில் எழுதி வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா, இப்போ வருமானம் சில மாதங்கள் குறையும் போது நம்ம எந்த செலவுகளை குறைக்கலாம் அப்படின்றத ஒரு புரிதல் ஏற்படும். முந்தைய மாதங்களுக்கான செலவுகளை பார்க்கும்போது எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ எவ்வளோ செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது வருமானம் குறையும் போது எதை குறைக்கலாம் அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படும். எனவே நீங்களும் இந்த வரவு செலவு கணக்கை எழுதி வைங்க. உங்ககிட்ட இருந்து செலவாகுகின்ற ஒவ்வொரு விஷயமும் எப்படி செலவாகுது அப்படின்றத உங்களுக்கு நிச்சயமாக தெரியணுங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் தொடங்க வேண்டும்.
இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா சம்பளம் ஒரு அக்கௌண்ட்டில் வரும். சேமிப்புக்குன்னு தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் உருவாக்க வேண்டும், தொடங்க வேண்டும். மாதா மாதம் ஒரு 15-20% வரை அதுக்கு முதல்ல நீங்கள் பணம் அனுப்பிவிட வேண்டும். செலவு செஞ்சுட்டு அப்புறம் பணம் அனுப்புகிற பழக்கம் வேண்டாம். முதல்ல இந்த பணத்தை நீங்கள் அனுப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். 15% உங்களால் சேமிக்க முடியல அப்படின்னா ஒரு 10%, இல்லைனா ஒரு 5%, இல்லைனா ஒரு 1%, இல்லைனா ஒரு 100 ரூபாய், ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் மாதா மாதம் சேமிக்க வேண்டும். இந்த பணத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்த போகிறீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு. முதலாவது முதலீடு, எல்ஐசியில் பாலிசி எடுக்கலாம், இல்லை கோல்டு வாங்கலாம், அதாவது தங்கம் வாங்கலாம், இல்லைனா ஒரு லேண்டு வாங்கலாம், இல்லை வீடு வாங்கலாம், இது போன்ற முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். இன்னொன்று, இந்த பணத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா எமர்ஜென்சி, ரொம்ப அவசர தேவை, ஒரு மருத்துவ செலவு, ஒரு படிப்பு செலவு, திருமண செலவு, இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தவே கூடாது, இதை தொடவே கூடாது, சரிங்களா? இந்த வீடியோவில் சொல்லியிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் அருமையாக ஃபாலோ பண்ணுங்கள். பணத்தை சேமிக்க தொடங்குங்கள், முதலீடு செய்ய தொடங்குங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கமெண்ட் பதிவு பண்ண நேரம் வந்துருச்சுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று, வரவு செலவு கணக்கு எழுத சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்னு பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.